வணக்கம் நேயர்களே, சற்றுமுன் நீதிமன்றத்தில் பிறப்பித்த உத்தரவினால் அமைச்சர் பதவி காலியாக போவதாக தகவல் வெளியாகி அரசியல் தரப்பினரிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றதாம். அந்த வகையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் இருதயத்தில் அடைப்பு இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உடல்நிலை முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டார். 100 நாட்களை கடந்தும் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி பலமுறை ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடினார். ஆனால் ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இதனிடையே சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் செப்டம்பர் 5ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என எந்தவித உத்தரவும் நீதிமன்றத்தால் பிறப்பிக்க முடியாது என தெரிவித்தது. எனவே செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் நீடிக்க வேண்டுமா என்பதை முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ML ரவி என்பவர் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த மனுவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி தொடரக்கூடாது என ஆளுநர் உத்தரவை திரும்ப பெறப்பட்டது தொடர்பாகவும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் தொடர்வது குறித்தும் உரிய விளக்கம் அளிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளாராம். மேலும் செந்தில் பாலாஜி லாகா இல்லாத அமைச்சராக இருப்பதில் எந்த பயனும் இல்லை, எதற்கும் உதவாது எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளாராம். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் பதவி நீக்கம் செய்ய சட்டம் இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது சரியானதாக இல்லை என்றும் இதற்காக தற்காலிக தேர்வு நீதிமன்றம் தர வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றதாம்.